கொரோனாவினால் தடைப்பட்ட கல்வியை மீட்டெடுப்பதற்கு ஜனனம் ஃபவுண்டேஷனின் வழிகாட்டலில் குளோபல் இன்ஃபோடெக் ஐடியல் ப்ரோ இணைந்து வழங்கும் இணைய கல்வி. கொழும்பில் தலை சிறந்த ஆசிரியர்களினால் தரம் 5 முதல் 12 வரையான தமிழ் மொழி மூலமான மாணவர்களுக்கான வழிகாட்டல்கள். மாணவர்களின் முன்னேற்ற பாதைக்காக ஐடியல் ப்ரோ மூலம் பயன்பெறுவோம், வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். தரம் 11ஆம் ஆண்டு மாணவர்களுக்கான இந்த வீடியோ பதிவு. இதில் 8 அலகு இருக்கு இந்த பாடத்தில். அதாவது தரம் 11ஆம் ஆண்டு வரலாறு பாடத்தில் 8 அலகு இருக்கு. அதில் இந்த கைத்தொழில் புரட்சின்றது முதலாவது அலகு. இந்த கைத்தொழில் புரட்சி தொடர்பாக மாணவர்களுக்கு ஓஎல் எக்ஸாமுக்கு வந்து 8வது கேள்வியாக வாரது, பெரும்பாலும் 8வது கேள்வியாக வரும். அப்போ 8வது 9வது வினாவிலிருந்து எவையேனும் ஒரு வினாவுக்கு விட கொடுக்கணுமாக இருந்தால் இந்த பாடம் பற்றிய ஒரு அறிவு, இந்த பாடம் பற்றிய ஒரு முழுமையான தெளிவான விடையளிக்கக்கூடிய விதம் தெரிந்திருக்கணும், ஓமா இல்லையா? சரி, அப்படி இந்த பாடம் தொடர்பான விஷயங்களை நீங்கள் விளக்கம் கொடுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்களா? இருந்தால் ஒரு ஒரு விஷயத்தை செய்ய, அதாவது இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். அப்போ இந்த பாடம் வந்து என்னதை சொல்ல வருதுன்றத நான் உங்களுக்கு தரப்போகிறேன். முதலாவது விஷயம், இந்த பாடத்து உள்ளடக்கம் என்னதை சொல்ல வருது, இதை எத்தனை வகையாக நாங்கள் பிரித்து படிக்கலாம் என்ற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரிதானே? பார்ப்போம். இந்த பாடத்தினூடாக சொல்லப்படுற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாடம் முழுமையாக நீங்கள் வாங்கியதுக்கு பிறகு ஒரு சொல்லில், ஒற்றே ஒரு சொல்லில் சொல்லணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் எப்படி சொல்லிக்கொள்ளுங்க? அது வந்து இயந்திர பயன்பாடு. இந்த பாடம் இதை பற்றியது, மனுஷன் இயந்திரத்தை பயன்படுத்தினான். அப்போ இயந்திர பயன்பாடு பற்றிய பாடத்தை தான் இந்த முதலாம் பாடம், அதான் கைத்துள்ள புரட்சி. சரி, எப்படின்றத நான் முழுமையாக சொல்ல போகிறேன். அப்போ மனிதன் இயந்திரம், இப்போ இயந்திரத்தை பயன்படுத்துகிறான். அப்போ இப்படி இயந்திரத்தை மனுஷன் பயன்படுத்துறதுக்கு முதல் பொருட்களை எப்படி உற்பத்தி செய்திருப்பான்? மனிதன் தன்னுடைய இரு கைகளாலும் பொருட்களை உற்பத்தி செய்தான். அப்போ இரு கைகளாலும் பொருட்களை உற்பத்தி செய்து பயன்படுத்த தொடங்கினான். அப்போ முதல் ஆரம்ப காலத்தில் அவன் பொருட்களை எப்படி உற்பத்தி செய்தானாம்? கைகளால் தான் உற்பத்தி செய்தானாம். கைகளால் பொருட்களை உற்பத்தி செய்ய, பொருட்களையும் சேவைகளையும் செய்து மக்களுக்கு வழங்கினான். ஆரம்ப காலத்தில் மனிதன் பொருட்களை இரு கைகளாலும் உற்பத்தி செய்து தன்னுடைய பொருட்கள் சேவைகளை யாருக்கு வழங்கினான்? மக்களுக்கு வழங்கினான். சரி, அப்போ மக்களுக்கு வழங்கப்பட்ட இந்த பொருட்கள் சேவை படிப்படியாக சனத்தொகை அதிகரிக்க மனுடைய தேவையும் அதிகரிக்கிறது. தேவைகள் அதிகரிக்க அவர்களுக்கான உற்பத்தியும் அதிகரிக்க வேண்டியிருந்தது. உற்பத்தி அதிகரிப்பதற்கு மனிதனுடைய வேலை வலு வந்து காணாமல் போயிட்டு, அப்போ மனிதர்களை தொகை அதிகரித்து கொண்டு போக வேண்டியது, தொழிலாளர்களை தொகை அதிகரிக்கணும். அப்போ தொழிலாளர்களை தொகை அதிகரிக்க உலகத்தில் வாழ்கிற மக்களுக்கு சனத்தொகை அதிகரிக்க மனுஷனை பயன்படுத்திடுமா? காணாது. அப்போ இடப்பறைச்சல் கொண்டு வரும். அப்போ பார்த்தான், குறைந்த நிலப்பகுதிக்குள்ளே அதிகளவான உற்பத்தி செய்யக்கூடிய ஏதாவது ஒரு நுட்பம் கொண்டு வேணும். அந்த நுட்பம் என்ன? அதுதான் இயந்திரம். அந்த இயந்திரத்தை பயன்படுத்த ஒரு அவனுடைய அறிவை கொண்டு இயந்திரங்களை பயன்படுத்த முற்பட்டான். அப்போ இயந்திரங்களை உற்பத்தி செய்து என்ன செய்தான்? இவ்வளவு காலம் விதால வழங்கப்பட்ட பொருட்கள் இப்ப என்ன செய்யறது? இயந்திர பயன்பாடு பொருட்களை உற்பத்தி செய்து மக்களும் வழங்குறான். அப்ப இந்த வழி இப்ப தடப்பட்டுட்டுது. கைகளால் பொருட்களை உற்பத்தி செய்யப்படுகின்ற இந்த நிகழ்வு 99% இந்த உலகத்தை விட்டு போயிட்டு. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்போ இயந்திரத்தை பயன்படுத்துறான், பொருட்கள் சேவைகள் உற்பத்தி செய்தான், மக்களுக்கு வழங்கினான். அதனால அவனுடைய தேவைகள் என்ன செய்ய, மனித தேவைகளை விரைவாக நிறைவு செய்யக்கூடிய இருந்தது, உற்பத்தி பெருகிச்சு, கேள்வி கேட்ட மாதிரி கொடுக்க முடிஞ்சது, அதிக வருமானங்களை உற்பத்தி செய்ய முற்பட்டான். அப்போ இந்த பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்தது பிறகு மனிதன் முதல் இயந்திரத்தை இந்த உலகத்தில் பயன்படுத்துகிற நாடு எது என்ற ஒரு வினாவை நாங்கள் கேட்டோம்னு சொன்னால், அந்த நாடு தான் பிரித்தானியா. அப்போ இந்த பிரித்தானியா அல்லது இங்கிலாந்துன்னு சொல்லுவார்கள். அப்போ இங்கிலாந்து தான் உலகத்தில் முதல் இயந்திரத்தை பயன்படுத்துகிற நாடு. அப்போ அந்த நாட்டில் இயந்திர பயன்பாடு பங்களிப்பு செய்த காரணம் என்ன? ஏன் அந்த இயந்திர பயன்பாடு அந்த நாட்டில் மட்டும்தான் முதல் ஏற்படணும்? அதுக்கு என்ன காரணிகள் அதுக்கு பங்களிப்பு செய்தது என்ற விஷயத்தை நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். சரி, அப்போ இது வந்து என்ன செய்யிருக்கு? இவ்வளோ இந்த நீரோட்டம் என்னத்துக்கு பங்களிக்கிறது? இயந்திரத்துக்குள்ளே வேற பங்களிச்சிருக்கு. அதுக்கு 3 காரணி பங்களிப்பு வழங்கியிருக்கு.
பங்களிப்பு வழங்கின காரணிகளை நாங்கள் மூன்று விஷயத்துக்களை உள்ளடக்கி பார்ப்போம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பொருளாதாரம், அடுத்தது அரசியல், அடுத்தது சமூகம். அப்போ இந்த மூன்று காரணிகளும் சரியான அரசியல், பொருளாதார, சமூக காரணிகள் இந்த பிரித்தானியாவுக்கு சப்போர்ட் பண்ண இயந்திர பயன்பாடு வந்துச்சு. சரி, இயந்திரங்களை பயன்படுத்த முற்பட்டதுக்கு பிறகு அதுக்கு பிறகு என்ன செய்தான், அவனுடைய கண்டுபிடிப்புகள் தொடங்குது. அதுக்கப்புறம் அவன்கிட்ட கண்டுபிடிப்புகள் தொடங்கிச்சு. என்ன வகையான என்னென்ன துறையில கண்டுபிடிப்புகள் வந்தது என்று சொல்லி நாங்கள் இங்க பார்த்தோம்னு சொன்னா, அவனுடைய கண்டுபிடிப்புகள்ல முதலாவது இரும்பு. இரும்பு துறையில அவனுடைய கண்டுபிடிப்பு தொடங்கினது. பிறகு நிலக்கரி, அடுத்தது புடவை, அடுத்தது போக்குவரத்து, அடுத்தது விவசாயம், அடுத்தது தொடர்பாடல். இப்படி அவருடைய கண்டுபிடிப்புகள் என்ன தொடர்ந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இரும்பு தொடர்பான கண்டுபிடிப்புகள் என்ன, அதை கண்டுபிடித்தவர் யார். நிலக்கரி தொடர்பான கண்டுபிடிப்பு என்ன, கண்டுபிடித்தவர் யார். புடவை தொடர்பான கண்டுபிடிப்பு என்ன, கண்டுபிடித்தவர் யார். போக்குவரத்து தொடர்பான கண்டுபிடிப்பு என்ன, கண்டுபிடித்தவர் யார். விவசாயம் தொடர்பான கண்டுபிடிப்பு என்ன, கண்டுபிடித்தவர் யார். தொடர்பான தொடர்பான கண்டுபிடிப்பு என்ன, கண்டுபிடித்தவர் யார் என்றத ஒரு அட்டவணை மாதிரி இப்படி தனித்தனியாக நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்க, தொகுத்து எடுத்துக்கொள்ளுங்க. சரிதானே. இப்ப மனிதன் இந்த கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுபிடித்து இந்த இரும்புல இயந்திர பயன்பாடு, நிலக்கரியில இயந்திர பயன்பாடு, புடவையில இயந்திர பயன்பாடு, போக்குவரத்துல இயந்திர பயன்பாடு, விவசாயத்துல இயந்திர பயன்பாடு, தொடர்பாடல இயந்திர பயன்பாடு, இப்படி உலகத்துல எல்லா துறையும் சேர்ந்து இரும்பு இயந்திர பயன்பாடு வந்துட்டு. சரி, இந்த இயந்திர பயன்பாடு வந்ததுக்கு பிறகு மனிதன் இயந்திரங்களூடாக பொருட்களை மக்களுக்கு வழங்க, மக்கள் அதை பயன்படுத்த தொடங்கினதுக்கு பிறகு மனிதனுடைய வாழ்க்கையில் அரசியல், பொருளாதார, சமூக, கலாச்சார ரீதியான மாற்றங்கள் வர தொடங்கினது. இந்த மாற்றங்களை நாங்கள் இங்கே சொல்லுவோம் விளைவுகள். அப்போ இந்த மனிதன் பயன்படுத்தினதால அவனுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விளைவுகள் வந்துச்சு. என்னென்ன விளைவு, முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் அவனை அரசியல் மாறியது, அவனுடைய அரசியல் மாறிக்கு. அவனுடைய பொருளாதாரம் மாறிட்டு, அவனுடைய சமூகம் மாறியது, அவனுடைய அரசியல், பொருளாதாரம், சமூக, கலாச்சாரம் மாறி அது வந்து சிலது நன்மையாகவும் முடிந்தது, சிலது தீமையாகவும் முடிந்தது. அப்போ இங்கே படிக்க போகிற பாடம் இயந்திர பயன்பாடு பொருட்கள் சேவை வழங்க, மக்கள் பயன்படுத்த, அரசியல் ரீதியான மாற்றம் வந்திருக்கு, பொருளாதார மாற்றம் வந்திருக்கு, சமூக மாற்றம் வந்திருக்கு, சமூகத்தில் நன்மை ஏற்பட்டிருக்கு, சமூகத்துக்கு தீமை ஏற்பட்டிருக்கு. அப்போ இந்த கைத்தொழில் புரட்சி என்ற இந்த பாடம், இந்த கைத்தொழில் புரட்சி என்ற நூலாக இங்கு சொல்லப்படுற விஷயத்தை பார்க்கக்குள்ள இலங்கைக்கு என்ன நன்மை, இதனால் இலங்கையில் ஏற்பட்ட மாற்றம் என்ன, இலங்கையில் கைத்தொழில் புரட்சி எவ்வாறு செல்வாக்கு செலுத்தியது. அப்போ இந்த கைத்தொழில் புரட்சி எவ்வாறு செல்வாக்கு செலுத்தியது, இந்த அலகு நூடாக இந்த விஷயங்களை நீங்கள் என்ன செய்து கொள்ள அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த கைத்தொழில் புரட்சி, இந்த கைத்தொழில் புரட்சியினூடாக சொல்லப்படுற இந்த பொருளாதார காரணி என்ன, அரசியல் காரணி என்ன, சமூக காரணி என்னன்னு சொல்லி நாங்கள் தனித்தனியாக நீங்கள் கேள்வி வினா என்ற ரீதியில் படிக்கக்குள்ள இதை விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரி, நாங்கள் இப்போ பார்ப்போம் ஏன் பிரித்தானியாவில் மட்டும் கைத்தொழில் புரட்சி ஏற்படணும். அப்போ பிரித்தானியாவில் ஏற்பட்ட இந்த கைத்தொழில் புரட்சி உலகத்துக்கு என்ன வகையில் வித்துட்டது என்ற விஷயங்களை பார்க்கறதுக்கு முதல் இந்த உலகத்தையும் உள்ளடக்கி நான் ஒரு மேலோட்டமான ஒரு கதையாக இந்த விஷயத்தை ஒரு பிரசன்டேஷன் மாதிரி அல்லது உங்களை விளங்கி கொள்ளக்கூடிய வகையில் நான் சில விஷயங்களை உங்களோட நான் கலந்துரையாடலாம்ன்ட்டு நான் நினைக்கிறேன். சரி, இந்த பிரித்தானியாவில் ஏற்பட்ட பிரித்தானியாவில் ஏன் கைத்தொழில் புரட்சி ஏற்படணும், என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆரம்ப காலத்தில் மனுஷனுக்கு வந்து கைகளால் பொருட்களை உற்பத்தி செய்து கொடுத்துருந்த மக்களுக்கு வந்து இந்த இயந்திர பயன்பாடு இருக்குது தானே. அப்போ இயந்திர பயன்பாடு வர முதல் பெரிய ஒரு கஷ்டம் அவங்களுக்கு, உணவு தேவை, உறையுள் தேவை, உணவு, உடை, உறையுள், இதுதான் மனிதனுடைய அடிப்படை தேவைகளில் மூன்று. இந்த மூன்றும் தான் ஒரு மனுஷனுக்கு அடிப்படை தேவைகள். இந்த மூன்று தேவையை நிறைவு செய்து கொள்றதுக்கு ஒரு நாட்டில் உற்பத்தி தேவை,
அதுக்கு ஆரம்ப காலத்தில் கைகளால் தான் இது மூன்றை நிறைவு செய்து வாழ்ந்தார்கள். ஆனால் பிறகு இயந்திர பயன்பாடு வந்து வர வேண்டிய தேவை வந்துச்சு என்றால் தேவைகள் அதிகரித்ததால். அப்போ அதன் அடிப்படையில் பிரித்தானியாவுக்கு ஏன் எல்லா நாட்டையும் உலகத்தில் எல்லோ நாட்டையும் விட ஏன் பிரித்தானியாவில் மட்டும் இந்த பிரச்சனை வர காரணம் என்னென்று பார்த்தீங்கன்னா, பிரித்தானியாவில் 18ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் சனத்தொகை வேகமாக அதிகரித்தது. ஒரு விஷயம், இப்படி வேகமாக சனத்தொகை அதிகரிக்க உற்பத்தி அதிகரிக்க வேண்டியிருந்தாலும் உற்பத்தி அதிகரிப்பதற்கு என்ன வேணும், இயந்திர பயன்பாடு ஒன்று வேணும். அப்போ சனத்தொகைக்கு அதை விட குடியேற்ற நாடு இருக்குது, இவ்வளவோ குடியேற்ற நாடு உலகத்தில். அதாவது சொல்லுவாங்கல்ல, இதை வந்து சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யம், சூரியன் மறையாதாம் இந்த நாட்டுக்கு. இரண்டுடா உலகத்தில் அவ்வளோ குடிய நாடை கொண்டிருந்தால, உலகத்தில் எல்லா பிரித்தானியரும் வாழ்ந்ததால், எல்லா நாட்டிலையும் பிரித்தானி இருந்தபடியா யாரோ ஒருவனுக்கு 24 மணி நேரம் சூரியன் தெரியும். அதனால சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யம் என்று சொல்லி இந்த பிரித்தானியாவை சொல்லுவாங்க. அவ்வளோ உலகத்தில் உள்ள அதிகளவான நாட்டை கொண்டிருந்த நாடு இந்த பிரித்தானியா. அப்போ அதிகளவான நாட்டை கொண்டிருந்த இந்த பிரித்தானியாவுக்கு அங்கே குடிதேற்ற நாடுகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகளில் மிக பிரதானமானது இந்த உணவும் இந்த உடையும். அப்போ பிரித்தானியாவினுடைய ஆடை வந்து மிக 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 அதிக அளவில் வந்து கொள்முதல் செய்யப்பட்ட இந்த குடியேற்ற நாடுகளாக. அப்போ அதனால் பிரித்தானியை யோசிச்சுட்டு எப்படிடா இந்த ஆடை தேவையை நிறைவு செய்யலாம் என்று பார்த்தீங்கன்னா, முதல் பார்த்தீங்கன்னா அதுதான் இந்த மூன்று துறையில் தான் முதல் கைத்தொழில் செய்யப்பட்டது. வேறு துறையெல்லாம் பிறகுதான், யார் என்னதான் சொன்னாலும் நீங்கள் வடிவங்களோட புத்தகத்தில் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இந்த மூன்று துறை தான் கைத்தொழில் புரட்சி ஏற்பட்ட முதல் துறைகள். எக்ஸாமுக்கு வராது, கைத்தொழில் புரட்சி முதலில் ஏற்பட்ட மூன்று துறைகளை தருக, அதாவது நான் இந்த மூன்றையும் போட்டிருக்கிறேன். அப்போ இயந்திர பயன்பாடு ஏன் வரணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்போ இங்கே பிரித்தானியாவுக்கு எழுத வேண்டியது என்ன, மூலப்பொருள் கிடைக்க பெற்றமை. இந்த விடையை நீங்கள் முதலாவது எழுதுங்க, எப்பயுமே விடலுக்குள்ள பெறுமதியான விடை எழுதணும். சரி, 1000 பேர் 1000 காரணங்களை தரலாம், நிறைய விஷயங்களை தரலாம், என்னென்று கேட்டால் 5 தரலாம், 10 தரலாம், 15 தரலாம். ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் எழுதக்குள்ள உங்களோட விட மிக மிக முக்கியமாக இருக்க வேண்டியது பெருமதி வாய்ந்த விட. இப்போ பெருமதியான விடையை எப்படி கொடுக்கலாம் என்று தான் நீங்கள் யோசிக்கணும். அப்போ அதுக்கு நீங்கள் எழுதுங்கோ, யார் என்ன சொன்னாலும் நீங்கள் எழுத வேண்டிய விட மூலப்பொருள் கிடைக்கப்பெற்றமை. அப்போ மூலப்பொருள் கிடைக்கப்பெற்றமைனா இந்த மூன்றும் கிடைக்கப்பெற்றது, அதான் பொருத்தமாக இருக்கு பாருங்க. அதெல்லாம் நான் சொல்லணும் உங்களுக்கு. அப்போ மூலப்பொருள் கிடைக்கப்பெற்றமைக்கு இரும்பு பயன்பாடு. அப்போ எழுதணும் அப்படின்றா, மூலப்பொருள் கிடைக்கப்பெற்றமைக்கு இந்த மூன்றையும் உள்ளடக்கி எப்படி எழுதலாம்னு சொன்னால், பிரித்தானியாவில் இயந்திரங்களை உற்பத்தி செய்து, அதாவது இந்த இயந்திரங்களை உற்பத்தி செய்யக்குள்ள இந்த இரும்பு வந்து 1538°C மேலே தான் உருகும் இந்த இரும்பு. அது வரைக்கும் அந்த வெப்பத்தை தாக்கு பிடிக்கக்கூடியது. அப்போ நீண்ட நேரம் வெப்பத்தை தாக்கு பிடிக்கக்கூடிய ஒரு உலோகமாக இரும்பு வளம் பிரித்தானியாவில் கண்டுபிடிக்கப்பட்டதுடன், அவற்றை இயக்குவதற்கும், எது இந்த உற்பத்தி செய்யப்பட்ட இயந்திரத்தை இயக்குவதற்கும், வீட்டு பாவனைக்கும் குறைந்த செலவில் அதிகளவு கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த நிலக்கரி. அப்போ நிலக்கரியை கண்டுபிடித்தார்கள். அப்போ இயந்திரங்களை உற்பத்தி செய்து இயக்குவதற்கு தேவையான இரும்பு நிலக்கரி வளமும் கிடைச்சிட்டு, அப்போ இவற்றை பயன்படுத்தி உற்பத்தி செய்யக்கூடிய இந்த புடவைக்கு தேவையான பருத்தி பிரித்தானியாவிலேயும் குடியேற்ற நாடான இந்தியா போன்ற நாடுகளையும் அதிகளவான பருத்தியை பெற முடிந்தது. அதனால் என்ன நடந்துச்சு, பிரித்தானியா கைத்தொழில் புரட்சியப்படுவதற்கு வழிவந்தது. அப்போ இந்த பருத்தியினூடாக ஆடை தேவை நிறைவு செய்தார்கள். கூட்டுப்பண்ணைகள் உருவாக்கப்பட்டுச்சு, சிறிய நிலங்கள் எல்லாம் ஒன்றிணைக்கப்பட்டு பெரிய ஒரு கூட்டுப்பண்ணை உருவாக்குனாங்க. அப்போ இந்த பெரிய கூட்டுப்பண்ணை உருவாக்கப்பட்ட இந்த நிகழ்வு தான் சொல்றது நில அடைப்பு இயக்கம். அப்போ நிலடப்பு இயக்கத்தினூடாக நிலங்களை இழந்த விவசாயிகள் எல்லாம் அங்கே வேலை இல்லைன்னு சொல்லி விட்டறிஞ்சிட்டு நகரத்துக்கு வந்தார்கள். நகரத்தில் வேலை செய்யறதுக்கு தொழிற்சாலைகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1000 பேர் நிற்கிறான் வேலைக்கு. ஆனால் தொழிற்சாலைக்கு 10 பேர் தான் வேலைக்கு வேணும். இப்போ குறைந்த சம்பளம் கொடுப்பாங்களா, கூடிய சம்பளம் கொடுப்பார்களா? குறைந்த சம்பளம் தான் கொடுப்பார்கள். அப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிரம்பல் கூடியிருக்கு, கேள்வி குறைஞ்சிருக்கு. அப்போ கேள்வி குறைஞ்சபடியா நிரம்பல் கூடி நிற்கிறபடியா மலிவாக பெறலாம். அதனால மலிவான ஊழியப்படை தொழிற்சாலை முதலாளிமாருக்கு குறைந்த சம்பளத்துக்கு வேலை செய்யக்கூடிய மனிதர்கள் கிடைத்தார்கள். அதனால மலிவான ஊழியப்படை கிடைச்சது. இதுக்கு காரணம் நில அடைப்பு இயக்கம். அப்போ நிலடப்பு இயக்கத்தினூடாக காணிகள் இழந்த விவசாயிகள் நகர்ப்புறத்துக்கு வந்தார்கள், தொழிற்சாலைகளில் வேலை செய்தார்கள், உற்பத்தியை பெருக்க முடிந்தது. அப்போ கூட்டுப்பண்ணைகள் அங்கால உருவாக்கப்பட்டதால பெருமளவிலான உணவு உற்பத்தி பெற முடிஞ்சது. அப்போ உணவு பிரச்சனை முடிஞ்சு, அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆடை தேவை நிறைவு செய்யாச்சு. அப்போ அதனால் மனிதனுடைய அடிப்படை தேவைகள் இது மூன்றும் மிக விரைவாக நிறைவேற்றப்படுவதற்கு இந்த இயந்திர பயன்பாடு என்ன செய்து பெருமளவில் உதவி புரிந்தது. அதனால் இந்த உலகத்தில் கைத்தொழில் புரட்சி வேகமாக பரவுவதற்கு ஒரு வழியை சமைத்து கொடுத்தது. ஆனால் 50 வருஷம் கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு
அதை நூற்றாண்டுக்கு இந்த உலகத்துல கைத்தொழில் புரட்சி என்ற சொல்ல அந்த சாம்ராஜ்யத்தை கட்டி ஆண்ட நாடு எது என்று கேட்டால் அது இந்த பிரித்தானியா தான். அப்ப இந்த பிரித்தானியா 50 வருஷத்துக்கு மேல கைத்தொழில் புரட்சியினூடாக அதிகளவான உற்பத்தியை செய்து விட்டது. இதனுடைய ரகசியங்களோ இங்கிருந்த அறிஞர்களையோ பிரித்தானியா வெளிநாட்டுக்கு கொடுக்கல, வெளிநாட்டுக்கு போக தடை விதித்தார்கள். அவர்களுடைய தொழில்நுட்பத்தை வெளி உலகுக்கு காட்டல. அவர்களுடைய இன்னொரு சிறப்பு அம்சம் என்னென்றால் தனித்தீவாக அமைந்திருந்ததால அதனுடைய ரகசியங்கள் வெளியில போகல, உள்நாட்டில் உற்பத்தி வந்து வேகமாக பெருகியது. அப்ப நாங்க இந்த பிரித்தானியாவுக்கு இவ்வளவு காரணி சப்போர்ட் பண்ணக்குள்ள அதுக்கு அந்த சப்போர்ட் பண்ண அவ்வளவு காரணியை நாங்க தனித்தனியா பிரிச்சோம்னு சொன்னா நாங்க ஒவ்வொன்றுக்குள்ளேயும் மூன்று காரணிகளை நாங்க உள்ளடக்கி பார்ப்போம். ஒவ்வொன்றுக்குள்ளேயும் மூன்று காரணிகளை உள்ளடக்கி பார்த்தோம்னு சொன்னா சரி, பொருளாதார காரணிகள் என்ன என்று சொல்லி நாங்க இதுல பார்ப்போம். அப்ப பொருளாதார காரணி என்றதனூடாக பார்த்தோம்னா நீங்க எழுதுங்க, மூலப்பொருள் கிடைக்கப்பெற்றமை. அப்ப ஒரு வீடு, அப்ப மூலப்பொருள் கிடைக்கப்பெற்றமைக்கு என்ன எழுதுறீங்க? அப்ப எழுதுவீங்க இரும்பு, நிலக்கரி, புடவை, இது மூன்று எழுதணும். அப்ப பிரித்தானியாவில் இயந்திரங்கள் உற்பத்தி செய்வதற்கு தேவையான இரும்பு வளமும் அவற்றை இயக்குவதற்கு தேவையான நிலக்கரியும் அதை கொண்டு இயந்திர பயன்பாட்டினூடாக பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய புடவை போன்ற அடிப்படை தேவையை உற்பத்தி செய்யக்கூடிய பருத்தியும் கிடைக்கப்பெற்றமையால் பிரித்தானியாவில் கைத்தொழில் புரட்சி ஏற்படுவதற்கு வழிவகுத்தது. நீங்க விடையெல்லாம் இயந்திரத்துக்குள்ளே வந்தார்கள். இந்த காரணத்தை சொல்லி இங்க வரணும். இந்த காரணத்தை சொன்னதும் விடைகள் வரணும், காரணம் சொன்னதும் விடைகள் வரணும். எல்லாத்தையும் கொண்டு இதுக்குள்ள ஜாயின் பண்ணணும் நீங்க. அப்ப இதுல இருந்து மூலப்பொருள் கிடைக்கப்பெற்றமை. அப்ப பொருளாதார காரணி என்றதுல மூலப்பொருள். அடுத்தது மலிவான ஊழியப்படை. அப்ப மலிவான ஊழியப்படை கிடைக்கப்பட்டிருக்கு. எப்படி? இயந்திரங்களை, அதாவது பெரிய கூட்டு பண்ணைகள் உருவாக்கப்பட்டு நிலங்களை இழந்த விவசாயிகள் நகர்ப்புறத்துக்கு வந்து தொழிற்சாலைகளை குறைந்த சம்பளத்துக்கு வேலைக்கு செய்ய முற்பட்டமையால் மலிவான ஊழியப்படை அங்கு கிடைக்கப்பட்டிருக்கு. சரி, அப்ப இந்த காரணியில இதுல பார்த்தா நிதி நிறுவனங்களின் தோற்றம் பாத்தீங்கன்னு சொன்னா பெருமளவிலான முதலீடு செய்யக்கூடிய நிதி நிறுவனங்கள் இங்க தோற்றம் பெற்றதால என்ன நடந்திருக்கு? இப்போ கைத்தொழில் புரட்சியில் முதலீடு செய்ய விரும்புகிறவர்களுக்கு தேவையான நிதியை வழங்கிச்சு. அவர்கள் பண கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்வதற்காக இந்த நிதி கம்பெனிகள், நிதி நிறுவனங்கள், வங்கிகள் எல்லாம் தங்களுடைய பணியை செய்ய முற்பட்டதால் என்ன செய்யுது? கைத்தொழில் புரட்சி வேகமாக வந்தது. அடுத்தது இன்னொரு படி எழுதலாம் இங்கே, உள்நாட்டு வெளிநாட்டு வர்த்தக விருத்தி. கட்டாயம் இது எழுதலாம், நல்ல அழகாக எழுதலாம். இந்த படியே உள்நாட்டு வெளிநாட்டு வர்த்தக விருத்தி என்ற பிரித்தானியாவில் உள்நாட்டில் அரசாங்கம் என்ன செய்யுதுன்னு சொன்னால் அந்த இறை வரியை நீக்கிட்டு உள்நாட்டுக்குள்ளே எந்த பொருளும் விற்கலாம், இறை வரி இல்லை. அதனால் பொருளுக்கான விலையெல்லாம் குறைஞ்சிட்டு விலை குறைய மக்கள் என்ன செய்தாங்கன்னா அதிக அளவில் வாங்கினாங்க. அப்போ வாங்க உள்நாட்டு உற்பத்தி அதிகரித்து கொண்டு போக அப்போ எல்லாருமே கைத்தொழில் இயந்திர பயன்பாடுன்னு சொல்லி எல்லாருமே அதில் கூடுதலான கவனத்தை ஈர்த்துச்சு. அதனால் உள்நாட்டு இறைவரி நீக்கப்பட்டதால் அதிகளவு பொருட்களை வாங்கினாங்கள். அதிகளவு பொருட்களை வாங்கினபடியாக உள்நாட்டு சந்தை மிக வேகமாக வளர பிரித்தானியா மக்கள் வந்து பிரித்தானியா முதலீடு செய்தவர்களுக்கு அதிக லாபம் கிடைச்சது. அதை விட வெளிநாட்டில் அதிகமான குடியேற்ற நாடை கொண்டிருந்தால தன்னுடைய பொருட்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்தனூடாக அதிகளவான லாபத்தை இந்த பிரித்தானியா 50 வருஷம் அனுபவிச்சது. அப்ப அதனூடாக தன்னுடைய பொருளாதார சக்தியை வளர்த்து கொண்டு ஒரு வல்லரசு அந்த அந்தஸ்துக்கு போறதுக்கு இந்த கைத்தொழில் புரட்சி பிரித்தானியாவுக்கு பெரும் பங்களிப்பை வழங்கியிருக்கு. அப்ப உங்களுக்கு இப்ப சொல்லப்பட்ட விஷயத்தினூடாக உங்களுக்கு என்ன விளங்கியிருக்கும்? பொருளாதார காரணி விளங்கியிருக்கும். சரி, நாங்க இப்ப பார்க்க போறோம் என்னன்னு சொன்னா இப்ப பொருளாதார காரணி உங்களுக்கு மூன்று விளங்கியிருக்கும். எழுதுறேன்னு சொன்னா நோட் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னுக்கு போயிட்டு வீடியோ பார்த்து நீங்க எடுத்துக்கொள்ள. அரசியல் காரணி, அதாவது பிரித்தானியான்னு செய்தி தன்னுடைய கைத்தொழில் ஏற்ற வகையில் தன்னை சட்டத்திட்டங்களை மாற்றி அமைச்சது. அப்ப அரசியல் சட்டங்களை மாற்றி அமைத்தது. அப்ப பாராளுமன்றத்தில் என்ன செய்து பாராளுமன்றத்திலேயே இந்த தீர்மானத்தை எடுத்தாச்சு. என்னென்று இந்த கைத்தொழில் முதலாளித்துவாத கோட்பாட்டுக்கு அமைவாக இந்த கைத்தொழில் புரட்சி என்ன செய்யுது அந்த நாட்டில் கைத்தொழிலுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற வகையில் தன்னுடைய சட்டத்திட்டங்களை மாற்றிக்கொண்டு என்ன செய்ய அதில் ஈடுபடுபவர்களுக்கு போதிய அறிவையும் போதிய சட்டங்களையும் என்ன செய்யுது அவங்களுக்கு ஏற்ற வகையில் மாற்றி அமைச்சு அதனூடாக கைத்தொழில் புரட்சி என்ன செய்து ஊக்குவிப்பை வழங்கினது. அடுத்தது குடியேற்றவாத கொள்கை.
அப்ப குடியேற்றவாத கொள்கையினூடாக அதிகமான குடியேற்ற நாடை கைப்பற்றி வச்சதால என்ன நடந்துச்சு, இந்த நாட்டில் உற்பத்தி செய்த பொருட்கள் வெளிநாடுகளுக்கு அதிக அளவுல கொண்டு போய் விற்பனை செய்து அதிக லாபத்தை பெற முற்பட்டமையால் என்ன செய்து தன்னுடைய சந்தை அப்ப சந்தையை வந்து அந்த குடியேற்றவாத கொள்கையினூடாக உருவாக்கி கொண்டு போச்சு. அமெரிக்கா கண்டத்துக்கு போச்சு, ஆப்பிரிக்கா கண்டத்துக்கு போச்சு, ஆசியா கண்டத்துக்கு போய் இப்படி உலகத்தில் உள்ள எல்லா கண்ட நாடுகளையும் தண்ட பெரும்பாலான நாடுகளை கைப்பற்றி வெச்சிருந்து அந்த நாட்டை தண்ட அந்த முதலாளித்துவாத கோட்பாட்டினூடாக அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து சொல்றது ஏகாதிபத்திய ஆட்சி. ஒரு நாடு தண்ட நாட்டையும் இன்னும் பல நாடுகளையும் கைப்பற்றி ஆள்ற சொல்றது ஏகாதிபத்திய ஆட்சி. அந்த ஏகாதிபத்திய ஆட்சியினூடாக அதிக குடியேற்றவாத நாடுகளை உருவாக்கி அதனூடாக தனக்குரிய நல்லொரு சிறந்த ஒரு சந்தையை உருவாக்கியது. அதுக்கு தன்னுடைய அரசியல் கோட்பாடு சிறப்பாக அமைந்ததால தான் அவர்கள் அரசியல் ரீதியான பாதையில் என்ன செய்தால் போயிட்டு கைத்தொழில் புரட்சிக்கு அவர்களுக்கு பெரும் பங்களிப்பை வழங்கியது என்று நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். சரி, அப்ப இந்த அரசியல் கோட்பாட்டு ரீதியாக பார்க்கக்கூடிய மிக முக்கியமான விடயங்கள் இது. அடுத்த பாபம் சமூக ரீதியான கோட்பாடுகள் எப்படி பிரித்தானியாவுக்கு என்ன செய்யிருக்கு வழங்கியிருக்கு என்ற விஷயத்தை நாங்கள் பார்க்கலாம். சரி, அப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த பிரித்தானியாவினுடைய அரசியலும் இந்த பொருளாதார காரணிகளும் இந்த கைத்தொழில் புரட்சிக்கு எவ்வாறு பங்களிப்பு வழங்கினது என்றதை பார்ப்போம். இந்த இந்த காரணிகள் அடுத்த பார்த்தோம்னு சொன்னால் நிலமானிய முறை ஒழிப்பு சமூகத்துக்குள்ளே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் சமூகத்துக்குள்ளே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் நிலமானிய நிலமானிய ஒழிப்பு. அப்ப நிலமானிய ஒழிப்பு என்ற நூடாக நாங்க என்னத்தை பார்க்கலாம்னா சிலுவை போர். அப்ப சிலுவை போர்ல என்ன நடந்துச்சு, சிலுவை போருக்கு போன பெரும்பாலான பிரபுக்கள் எல்லாம் செத்து போயிட்டாங்க. அப்ப நிலமானிய முறைன்றது பிரபுக்கள நிலங்கள்ல மக்கள் என்ன அடிமைகளா இருந்து வேலை செய்து அந்த உழைப்புக்கு என்ன நிலத்தை பயன்படுத்திட்டு தன்னுடைய சேவையை வழங்குறது, அதுல உற்பத்தி செய்து கிடைக்கிற லாபத்துல ஒரு பங்கை தாங்க எடுத்துட்டு பிரபு கொடுக்கறது, அல்லது பிரபுன்ற நிலத்துல வந்து அடிமைகளாகவே சாகும் வரைக்கும் வேலை செய்யறது. அப்ப நிலமானிய அடிப்படையில வேலை செய்து தன்னுடைய சேவையை வழங்கியிருந்த மக்கள் சிலுவை போர் ஏற்பட்ட போது பிரபோடு சேர்ந்து யுத்தத்துக்கு போனாங்க. அப்ப யுத்தத்துக்கு போன பிரபுக்கள் பெருமளவின சாக அங்க போனாங்க. என்ன செய்தார்கள், தப்பித்து வந்து நகரப்புறங்களை தங்கியிருந்து வியாபார நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள். அப்ப அது அதனூடாக அதிக அளவான செல்வாக்குள்ள வியாபார ரீதியாக பொருளாதாரத்தை பெருக்கிக் கொண்டார்கள். அப்ப நிலமானிய முறை ஒழிக்கப்பட்டது. அதனூடாக என்ன செய்ய கைத்தொழில் வேகமாக வருவதற்கு வழிவகுத்து ஏண்டா புதிய புதிய முதலீடுகள்ல மக்கள் புதிதாக சிந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தது இந்த நிலமானிய முறை ஒழிப்பு. அப்ப சமூகத்துல பெரும் மாற்றத்தை ஐரோப்பிய சமுதாயத்தை மற்ற பக்கம் பிரட்டி போட்டது அப்படி என்று சொல்லி சொன்னால் இந்த நிலமானிய முறை ஏற்றுக்கொள்ளக்கூடியதும் மறக்க முடியாததும் ஆகும். சரிதானே. சரி, இப்ப நாங்க பார்க்க போற விஷயம் நிலமானிய முறை அடிப்படையாட்டு ஐரோப்பாவில் ஏற்பட்ட மறுமலர்ச்சி. இது 14, 15, 13, 14, 15 நூற்றாண்டுகளில் ஐரோப்பாவில் அரசியல் பொருளாதார சமூக கலாச்சார விஞ்ஞான கலை இலக்கிய துறைகளில் ஏற்படுத்திய முன்னேற்றம் தான் இந்த மறுமலர்ச்சின்னு சொல்வார்கள். சரிண்ணே, ஐரோப்பாவில் மறுமலர்ச்சி என்றால் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் 13, 14, 15 நூற்றாண்டுகளில் ஐரோப்பாவில் அரசியல் பொருளாதார சமூக கலாச்சார விஞ்ஞான கலை இலக்கிய விஞ்ஞான துறைகள் ஏற்பட்ட இந்த முன்னேற்றம் தான் என்னென்னு சொல்வது மறுமலர்ச்சி. அப்போ இந்த மறுமலர்ச்சி ஐரோப்பாவில் ஏற்பட்டதுக்கு பிறகு பழைய அதாவது ஆரம்ப காலத்தில் எப்படி ரோமானிய பேரரசு காலத்தில் இருந்த பழைய நூல்களில் இருந்த விடயங்கள் விஞ்ஞான அறிவு கலை கலாச்சார ரீதியான அந்த விடயங்களை மக்கள் தேடி அறிஞ்சு கற்றுக்கொண்டனூடாக பல்கலைக்கழக தோற்றம் பெற்று புதிய விஞ்ஞான துறைக்கும் கண்டுபிடிப்புக்கும் வழி செய்யக்கூடிய அரசியல் கோட்பாடு மாறி என்ன நடந்துட்டு மக்கள் தங்களை விஞ்ஞான ரீதியாக வளர்த்து கொண்டதன் விளைவாக என்ன நடந்துட்டு கைத்தொழில் புரட்சி ஏற்படுவதற்கு வழிவகுத்தது. அப்போ இப்படி ஒரு உலகத்தில் மாற்றங்களை தந்ததன் விளைவாக இந்த விஷயங்களை நீங்கள் உள்ளடக்கி பிரித்தானியா தொடர்பான இந்த விஷயங்களையும் பார்த்து இரும்பு நிலக்கரி புடவையும் பார்த்துட்டீங்கன்னு சொன்னால் இந்த பாடம் பற்றி ஒரு முழிவான தெளிவான விளக்கம் தெரியும். இதை தாண்டி நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகணுமா இருந்தால் இயந்திர பயன்பாடு இரும்பு பயன்பாடு இரும்பு பயன்பாடு வந்து எப்படி கைத்தொழில் புரட்சியை பங்களித்தது, நிலக்கரி பயன்பாடு எப்படி கைத்தொழில் புரட்சியை பங்களித்தது, புடவை கண்டுபிடிப்பு என்ன, இப்படி ஒவ்வொரு துறை சார்ந்த விஷயங்களையும் பார்த்துட்டு இப்போ நாங்கள் கடைசாக ஒரு விஷயத்தை கேள்வி கேட்கலாம். இதில் கைத்தொழில் புரட்சி ஒரு முடிவடையும் நிகழ்வா இல்லை, அதை தொடர்பாடலூடாக போக்குவரத்துடா விளக்கு என்றால் மிக மிக இலகுவாக விளக்கலாம். சும்மா கதைச்சி போக்குள்ள விளைய கொள்ளலாம். எப்படி என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகத்தில்
இந்த கைத்தொழில் புரட்சி என்று சொல்றதனூடாக தொடர்பாடலும் எப்படி வேணும் தொடர்பாடலை பொறுத்த வரைக்கும் இலங்கை முதன் முதல் உலகத்தில் வந்து கண்டுபிடிக்கப்பட்ட இந்த மார்கோனி வானொலியை கண்டுபிடிச்சது, ஜோன் லோகி பெயாட் வந்து தொலைக்காட்சியை கண்டுபிடிச்சது, அலெக்சாண்டர் கிரஹம்பெல் வந்து தொலைபேசியை கண்டுபிடிச்சது. இப்படி உலகத்தில் அவர்களுடைய கண்டுபிடிப்பை சொல்லி அது எப்படி படிப்படியாக முன்னேறி இன்றைக்கு வந்தது. இணையத்தினூடாக அண்டை நான் உங்களுக்கு இணையத்தினோட ஜூம் கிளாஸில் படிப்பிக்கிறேன். அப்போ அண்டை நாங்கள் இந்த வீடியோனூடாக நீங்கள் என்ன செய்ய எண்டை கற்பித்தல் நீங்கள் பார்க்குறீங்க யூடியூப் சேனலில். அப்போ இதுக்கெல்லாம் படி செஞ்சது எது? இந்த கைத்தொழில் புரட்சி தான், இந்த தொடர்பாடத்துல தான். அப்போ இது முடிவடை நிகழ்வா இல்லை நாளைக்கு இந்த தொடர தான் போகுது? இப்போ ஆரம்ப காலத்தில் 2G, 3G, 4G, இப்போ 5G நெட்வொர்க். அப்போ இந்த வேகம் வந்து இந்த உலகத்தில் இந்த மாற்றம் வந்து ஏற்படுவதற்கு இந்த கைத்தொழில் புரட்சியாக காரணம். இதை நீங்கள் சொல்லணும், கண்டுபிடிப்பை சொல்லி அந்த கண்டுபிடிப்பால் ஏற்பட்டு வந்த மாற்றங்களை சொல்லணும். அதே மாதிரி போக்குவரத்து துறையை பொறுத்தவரைக்கும் மூன்றா உடைச்சி சொல்கிறோம். விண்வெளி போக்குவரத்து, ரைட் சோகர் விமானத்தை கண்டுபிடிச்சாங்க, அதனால் படிப்படியாக வான்வெளி போக்குவரத்து சரியானே. ராபர்ட் புல்டர் சரி, பெல் இவங்கெல்லாம் வந்து புகைப்படகையும் புகைக்கப்பலையும் கண்டுபிடிச்சாங்க, அதனால் என்ன செய்ய கடல் வழி போக்குவரத்து படிப்படியாக அதிகரிச்சது. தரைவழி போக்குவரத்து ஜார்ஜ் ஸ்டீவன்சன் 1811 ஜோன் மெக்கடம்னுடைய கற்களை பரப்பி தார் ஊத்தி வீதி போற அந்த மெத்தட், அதை கண்டுபிடிச்சது பிறகு தரை பெருந்தர் போக்குவரத்து. அப்போ ஜார்ஜ் ஸ்டீவன்சன் வந்து என்னதை கண்டுபிடிச்சோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது புகிர்த பாதையை, அப்போ புகிர்த பாதை விருத்தி. அப்போ டெம்ளர் மோட்டார் வாகனத்தை கண்டுபிடிச்ச தரைவழி போக்குவரத்து பெருந்தெரு போக்குவரத்து விருத்தி. இப்படி கண்டுபிடிப்பை சொல்லி நவீன காலத்தில் இப்படி இது மாறி இருக்கின்ற எண்டை பேருக்கு நீங்கள் சொல்லணும். அதான் முடிவடை நிகழ்வு அல்ல, அது தொடரும் நிகழ்வு என்றது என்ற மாதிரி அவங்களோட சொல்லணும். அப்ப இது இலங்கையில் எப்படி செல்வாக்கு செலுத்தி என்று கேட்டால், இலங்கையில் பார்த்துக்கப்பா தோட்ட தொழில வர்க்கம் பெருந்தோட்டத்துறை வந்துச்சு, கோபி வந்துச்சு, தேயிலை வந்துச்சு, ரப்பர் வந்துச்சு, கொக்கோ வந்துச்சு, சிங்கோனா வந்துச்சு. அப்ப இதனூடாக இலங்கையில் எப்படி பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தினது? பெருந்தோட்டத்துறை வந்துச்சு, எங்கட ஜீவனோபாய தொழில் அழிவு, ஜீவனோபாய தொழில் இல்லை, எங்க அழிஞ்சு போய் கிடக்குறோம் நாங்க. இப்ப எங்கட நாடு ஒரு காலத்தை திகழ தேசத்தின் தானிய களஞ்சியம் என்று சிறப்பிக்கப்பட்டது, மன்னர்களை மக்கள் தெய்வமா வணங்கின காலம், அதுதான் நாட்டினுடைய விவசாயம். எண்டைக்கு அந்த விவசாயம் இல்லை. அப்போ ஏன் இல்லை? அந்த விவசாயத்தை பற்றி நீங்கள் ஓ கற்பனையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டும்தான் அறியலாம். ஆனால் எண்டைக்கு உலக நாடுகள் எல்லாம் இயந்திரமயமாகி இயந்திர பயன்பாடு வேகம் அதிகரிக்கிறது. அது இலங்கையில் பெருந்தோட்டத்தில் மலையத்தில் போனீங்கன்னா நெற்றியகையை காண்றது அரிதிலும் அரிது. அப்போ நெற்றியகை வந்து இப்போ அழிவடைந்து போக தேயிலை, தெங்கு, ரப்பர், கோபி, கொக்கோ, சிங்கோனா இதெல்லாம் வந்து எண்டைக்கு பெருந்தோட்ட துறைகளை போகிறதுக்கு காரணம் இந்த கைத்தொழில் புரட்சி தான். கொழும்பு துறைமுகம், இந்த திருவண்ணாமலை துறைமுகம் எல்லாம் வந்து துறைமுக ரீதியாக உலகத்தில் கொழும்பு துறைமுகம் ஒரு சர்வதேச துறைமுகம் மாறுறதுக்கு இது காரணம் கைத்தொழில் புரட்சியான் காரணம். அப்போ எண்டைக்கு பார்த்தீங்கன்னு சொன்ன ரோட் வந்து ரோட்டால் வந்து பான் ரோட்டால் தான் போகும், பான் ரோட்டால் போகும். ஆனால் எங்கட ஊரில் போட் வந்து தண்டவாளத்தில் போகும். அப்போ பான் ரோட்டால் போகுமாண்டா எட்வர்ட் பான்ஸ் என்னத்தை கண்டுபிடிச்சாராமாம்? பெருந்தெரு. இலங்கையில் பெருந்தெரு அமைச்சது வந்து எட்வர்ட் பான்ஸ். பெருந்த நான் சொன்ன மாதிரி எங்கட ஊரில் தண்டவாளத்தில் தான் போட் போகமாட்டேன். ஹென்றி போர்ட், ஹென்றி போர்ட் என் தண்டவாளத்தை கண்டுபிடிச்சார். இது பாடமாக்குறதுக்காக சொன்னேன் சரிதானே? சரியான. அப்போ நீங்கள் இந்த விஷயங்களை இந்த பாடத்தினூடாக சரியான தபால் சேவை திருகோணமலை, கொழும்பு, காலி, இந்த மாவட்ட யாழ்ப்பாணம் இவ்வளத்தையும் உள்ளடக்கி முதன் முதல்ல கீழத்தேசத்தில் முதன் முதல்ல எங்கட நாட்டில் தபால் சேவை ஆரம்பித்தது பிரித்தானியா. அப்போ குதிரையில் தான் அப்போ கொண்டு போய் தபால் சேவையை வழங்கின, தபால் கடிதங்களை கொடுத்தார்கள். அப்போ வங்கி சேவை தொடங்கிச்சு, வங்கி தொடங்கி இலங்கையில் வங்கி ஆரம்பிக்கப்பட்டு நிதி நிறுவனங்கள் தொடங்கப்பட்டது. அப்போ இதெல்லாம் வந்து எங்களோட நாட்டில் கைத்தொழில் புரட்சி இலங்கையை செல்வாக்கு செலுத்திருக்கா? ஓ 100% பிரித்தானிய நாட்டுது, உலக மகா யுத்தம் ஏற்பட்டது, அதனால் எங்களோட நாட்டில் பிரித்தானிய சண்டை குடியே நட வச்சிருந்தானே, திருவண்ணாமலையிலையும் கொழும்புலையும் குண்டை போட்ட அந்த நேரத்தில் 41 ஜப்பான்கார். அப்போ இந்த மாதிரி இலங்கையில் கைத்தொழில் புரட்சி பங்களிப்பை வழங்கினதான்னு கேட்டால் ஓ மாற்றங்கள் வழங்கினது. தோட்ட தொழிலாளர் வர்க்கம் கோ நடேஸ் ஐயர் தலைமையில் தோட்ட தொழிலாளர் வர்க்கமும், ஏ இ குணசிங்க தலைமையில் வந்து நகத்தொழிலாளர் வர்க்கமும் யாரால வந்தது? இதுக்கு முன்னுக்கு எங்கட நாட்டில் 1815 ஆண்டுக்கு முதல் எங்கட நாட்டில் யாராவது கைத்தொழில் வேலை செஞ்சால் சமூகம் வந்து தொழிலாளர் ரீதியாக பிரிஞ்சிருந்தா இல்லையே? இதெல்லாம் வந்து வாரில் வந்தது. பிரித்தானியர் எங்கள் நாட்டுக்கு வந்ததெல்லாம் வந்தது, அவங்களுடைய அந்த நாட்டில் காணப்பட்ட எல்லாத்தையும் கூட எங்கள் நாட்டுக்குள்ளே போட்டாங்க. வீதிகளை போட்டாங்க, தொழிற்சாலை ஆரம்பித்தாங்க, தபால் சேவை ஆரம்பித்தாங்க, தந்தி சேவை ஆரம்பித்தார்கள், வங்கி சேவை ஆரம்பித்தார்கள். அப்போ இதெல்லாம் வந்து எங்கள நாட்டில் பிரித்தானியர் ஆளை கொள்ள பிரித்தானியர் எங்கள் நாட்டை ஆண்டதால் தான் கைத்தொழில் புரட்சியினுடைய செல்வாக்கை நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் அனுபவிச்சு கொண்டிருக்கோம். அவர்கள் ஆரம்பிக்கப்பட்டதான் இலங்கையில் இருக்கிற இன்றைக்கு வரைக்கும் இருக்கிற தண்டவாளங்கள் ஆறு போட்டோம் நீங்கள் நினைக்கிறீங்க? நாங்கள் திருத்தி தான் பாவிக்கிறோம், ஆனால் ஒரிஜினலாக போட்டதான் வந்தான்.
தேனே. அப்ப அத மாதிரி பிரித்தானிய ஆட்சி காலம் இலங்கையில் அரசியல் பொருளாதார சமூக ரீதியான மாற்றங்களை ஏற்படுத்திட்டா ஊ. அப்ப அதைத்தான் நான் தொகுப்பு ரீதியா சொன்னேன். அப்ப இனி நாங்க அடுத்த வீடியோல சரி அடுத்த கற்பித்தலோட சரியானே உங்களுக்கு இந்த கைத்தொழில் புரட்சி என்றது என்ன, கைத்தொழில் புரட்சி பிரித்தானிய ஏற்பட காரணம் என்ன, இந்த கைத்தொழில் புரட்சி தொடர்பான கண்டுபிடிப்பு என்ன, கைத்தொழில் புரட்சி நிலக்கரி எப்படி பங்களிப்பு வழங்கினது, கைத்தொழில் புரட்சிக்கு நில இரும்பு எப்படி வழங்கினது, அது புடவை எப்படி செல்வாக்கு செலுத்தினது என்ற விஷயங்களூடாக நாங்கள் சொல்லிட்டு கைத்தொழில் புரட்சியில் ஏற்படக்கூடிய அரசியல் விளைவு என்ன, பொருளாதார விளைவு என்ன, சமூக விளைவு என்ன. அப்போ நான் உங்களுக்கு மிக இலகுவாக வழங்குறதுக்கு வேணும் ஒரு காரணங்கள் உங்களுக்கு சொல்லிவிடலாம். எப்படி சொல்லலாம், அரசியல் காரணம் என்ன என்று கேட்டால் நான் சொன்ன உலகத்தில் ரெண்டு பண்ண முதலாளித்துவவாத கோட்பாடு. அப்போ முதலாளித்துவவாத கோட்பாட்டை சொன்னது யார், தேசங்களின் செல்வம், தேசங்களின் செல்வம் என்ற நூல் எழுதினவர் அடம் ஸ்மித். அவர் முதலாளித்துவவாதத்துக்கு சப்போர்ட் பண்ணி எழுதினார். கார்ல் மார்க்ஸ் சோசலிசவாதம். அப்போ கார்ல் மார்க்ஸ் வந்து சமத்துவ பொருளாதாரத்துக்கு என்ன செய்தார், முக்கியத்துவம் கொடுத்திருந்தார். அப்போ உலகத்தில் முதலாளித்துவவாத கோட்பாடு, முதலாளித்துவவாத பொருளாதாரம், சோசலிசவாதம் அதாவது சமூடமைவாதம்னு சொல்லி இன்றைக்கு உலகத்தில் பொருளாதார கோட்பாடு வருவதற்கு இந்த கைத்தொழில் புரட்சியான காரணம். உலக நாடுகள் இன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாட்டை இன்னொரு நாடு ஆக்கிரமித்து ஏகாதிபத்தியத்தை வளர்க்குறதுக்கு காரணம் என்ன, இந்த கைத்தொழில் புரட்சியாக மூலப்பொருளை வரணும், முடிவு பொருளை கொண்டு விற்கணும், லாபத்தை உழைக்கணும், தன்னை செல்வந்த நடாக்கணும், பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும், இந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் அவர்கள் என்ன செய்தார்கள், இந்த கைத்தொழில் புரட்சியில் செல்வாக்க அங்கே தான் காணக்கூடியதாக இருக்குது. அப்போ நாங்கள் இங்கே பார்த்தோம்னு சொன்னால் கைத்தொழில் புரட்சியால் ஏற்படக்கூடிய அரசியல் விளைவுண்டுட்டால் பார்த்தீங்கன்னா முதல்ல சொல்லலாம் என்ன செய்ய, இந்த முதலாளித்துவ கோட்பாடு சோசலிசவாத கோட்பாடு, அடுத்தது உலக மகா யுத்தங்கள் ஏற்பட்டது. அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் இந்த முதலாளித்துவ கோட்பாட்டுக்கும் எப்படி இந்த அடம் ஸ்மித் சப்போர்ட்டோ அதே மாதிரி சோசலிசவாதத்துக்கு கார்ல் மார்க்ஸுடைய கோட்பாடு வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்போ அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் உலகத்தில் இந்த உலக நாடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாளிகள் வந்து தொழிலாளர்கள் ஆரம்ப காலத்தில் சரியான தொழிலாளர் முதலீடு செஞ்சாங்க, தங்களோட உழைப்பை வித்து வாழ்றதுக்கு முதலாளிமார் தொழிலாளிகள் என்ன செய்தாங்க, வேலைக்கு போனாங்க. முதலாளிமார் என்ன செய்தாங்க, அவங்களுக்கு வேலையை கொடுத்தார்கள். அவங்க என்ன செய்தாங்க, முதலாளிமாருக்கு வேலை செஞ்சு வேலை செஞ்சு வேலை செஞ்சு உழைப்பை கொடுத்தார்கள். கொடுத்து கொண்டிருக்குள்ள முதலாளிமார் என்ன செய்தாங்க, அவங்களுடைய என்ன செய்த உழைப்பை சுரண்ட வலிக்கிட்டார்கள். சுரண்ட வலிக்கிட முதலாளிமார் தொழிலாளர்கள் என்ன பார்த்தாங்க, வேலை இல்லை. தொழிலாளர்கள் பார்த்தார்கள் வேலை இல்லை, நாங்கள் எல்லாம் சேர்ந்து போராட வேணும்னு சொல்லி நினைச்சு முதலாளிமாரோட சண்டை பிடிக்க வலிக்கிட்டாங்க. இதுதான் போராட்டம், தொழிற்சங்க போராட்டம். இன்றைக்கு வெடிச்சிருக்கு தொழிற்சங்க போராட்டம். தொழிலாளர் நன்மைக்காக தொழிலாளர் கட்சி இருக்குது. அப்போ பிரித்தானியாவில் தொழிற்கட்சி இருக்குது, அமெரிக்காவில் தொழிற்கட்சி இருக்குது, எங்கட நாட்டில் கூட தொழிற்கட்சி இருக்குது. ஏய் குணசிங்க ஆரம்பித்தது இப்படி தொழிலாளர்களுக்காக பல்வேறு நன்மைகளுக்காக அவங்களோட உரிமையை பெற்றுக்கொள்றதுக்காக போராட வேண்டிய நிலை வந்தது யாரால, இந்த கைத்தொழில் புரட்சியால் தான். அப்போ அடுத்த பொருளாதார ரீதியாக பார்த்தோம்டா உள்நாட்டு வெளிநாட்டு வர்த்தக விருத்தி பெரிய தொழிற்சாலை ஆரம்பிக்கப்பட்டது, உற்பத்திகள் பெற்றவியலாம் பெற்றுக்கொள்ள முடிந்தது. உலகத்தில் உள்ள எந்த ஒரு நாட்டிலேயும் வந்து காணப்படும் பொருளை எந்த ஒரு எந்த நேரத்தில் நாங்கள் ஆன்லைன் மூலம் பெற்றுக்கொள்ளலாம். இதெல்லாம் வந்து இந்த கைத்தொழில் புரட்சியால் ஏற்பட்டதுதான். அப்போ அடுத்த சமூக ரீதியான விளைவை பார்த்தோம்னு சொன்னால் ஏழை பணக்காரன் முதலாளிமார் பெருமளவில் முதலீடு செஞ்சவன் முதலாளி ஏகபோக வாழ்க்கை சுதந்திர வாழ்க்கை. இன்றைக்கு தொழிலாளி கஷ்டப்பட்டு கொண்டு பாலவனில அவன் ஏழை பணக்காரன் சமூக வேறுபாடு வந்துட்டு. அப்போ அந்த காலத்தில் மன்னன் பிறப்பு மக்கள் இப்படித்தான். ஆனால் இன்றைக்கு ஏழை பணக்காரன் சமூகம் அப்படி ரெண்டாக பிரிஞ்சு போயிட்டு சேரிப்புற குடியிருப்பு நகர்ப்புறங்களை ஏண்டி சேரிகளின் மக்கள் வாழ்கிறார்கள். சிறுவர்கள் பெண்கள் எல்லாம் குறைந்த சம்பளத்து குறைந்த வயதில் வேலைக்கு செல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்படும். சிறுவ துஷ்பிரியம் நடக்குது, போதை வஸ்து பாவனை. அப்போ இன்றைக்கு சூழல் மாசடைவு, நிலம் மாசடைஞ்சி, நீர் மாசடைஞ்சி. அப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே சமூகத்தில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தி போயிட்டு. அப்போ பார்த்தோம்னு சொன்னால் இதில் எப்படி நன்மை தீமைகள்னா இந்த அரசியல் பொருளாதார சமூக மாற்றங்களை ரெண்டையும் சேர்த்து அதில் நன்மையான விஷயங்கள் நன்மையாகும். உலகமாக இருந்தும் தீமை பெருமளவு உற்பத்தி நன்மை, நீர் சூழல் நீர் நிலம் வழி மாசடைவு தீமை. அப்போ இந்த காரணிகள் நன்மை தீமை ரெண்டாக பிரித்து நீங்கள் எழுதிட்டீங்கன்னு சொன்னால் அது படிக்க தேவையில்லை. அரசியல் பொருளாதார சமூக காரணியை படித்தால் என்ன செய்யுது, இந்த நன்மை தீமையை பற்றி, அதாவது இந்த நன்மை தீமையை பற்றி படிக்க தேவையில்லை. ஆனால் நீங்கள் இலங்கையில் ஏற்படுத்திய செல்வாக்குன்னு கேட்டால் இலங்கையில் ஏற்படுத்திய செல்வாக்குன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்ல போறீங்கன்னு சொன்னால் எதை படிச்சு கொடுங்க, இதை பார்த்துட்டு இது எப்படி இலங்கைக்கு செல்வாக்கு செலுத்திருக்கு என்ற விஷயங்களோட சரியானே மேலதிகமான கட்ட கற்பித்த செயற்பாடில் உங்களோட நான் இணைஞ்சிருப்பேன். உங்களிடமிருந்து விடைபெறப் போகிறேன். நன்றி. உங்கள் அன்புக்குரிய ஆசிரியர் அகிலன் சார். ஓகே சரி, தொடர்ந்து உங்களுடைய கட்ட கற்பித்த செயற்பாடோட இணைஞ்சிருக்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you.